நமஸ்தே பிரவேசிகாவிலேருந்து இஆர்சி பார்க்கலாம் காட்டோமே ராகு பனாத்தே முள்ளுக்குள்ள நடைபாதையை உருவாக்குதல் அப்படிங்கிற போயம் பேஜ் நம்பர் தேர்ட்டி செவன் ஹே விபத்தி சப் ஆத்தி ஜப் ஆத்தி ஹெ காயர் கோஹி டெஹலாத் டெஹலாத்தி ஹெ சுர்மா நகி விச்சலித் ஹோத்தே ஷன் ஏக் நகி தீரஜ் ஹோத்தே இதோட அர்த்தம் பார்க்கலாம் சந்தர்ப்பு ஏ பத்தியான்ஸ் காட்டோமே ராகு ராகுபனாத்தேகே முள்ளுக்குள்ள நடைபாதையை உருவாக்குதல் நாம கவிதாசே தியாகையாக அந்த கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏ கவிதா ராஷ்டிர கவி ஸ்ரீ தின்கர்ஜி தின்கர் தின்கர்கி கவிதாக இந்த கவிதை வந்து ராஷ்டிரகவி தின்கர்ஜி அவர்களுடைய கவிதை கவி மாண்டே ஹாக்கி மனுஷிய சஹஸ் கரேகா தோ கவிஞர் வந்து அவர் என்ன நினச்சாருன்னா மனிதன் சஹஸ் சஹஸ்னா தைரியம் ரொம்ப தைரியமாக கரேங்கே தோ தைரியமாக இருந்தாங்கன்னா விபத்தியா சூர் சூறு ஹோ ஜாகி விபத்தியானா இந்த இடத்துல ஆக்சிடெண்ட்டு துன்பம் பிரச்சனை அதை வந்து ஃபே ரொம்ப தைரியமாக ஃபேஸ் பண்ணால் அது சூர் சூறுனா அப்படியே பொடி பொடியாக தூள் தூளாக போயிடும் தைரியமானவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்ல வர்றார் எஹி பாத்து பத்தாத்தே சமயம் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லும்போது தான் கவி ஏ பத்தியான்ஸ் காத்திகே கவிஞர் வந்து இந்த வரிகளை நமக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வியாக்கியா இதோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் ஜீவனுமே விபத்தி ஆத்திக வாழ்க்கையில் வந்து நிறைய துன்பங்கள் வரும் விபத்தி ஆக்சிடெண்ட்டுகள் வரும் காயர் விபத்தி கோ தேக்கர் டர் ஜாத்திகே காயர்னால் இந்த இடத்துல பயந்தேறிங்கன்னு அர்த்தம் விபத்தியை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறாங்க மகர் வீர் டர்த்தே நகி ஆனால் வீரர்கள் வந்து பயப்படுறதே கிடையாது வே ஏக் ஷன்னு கேள்யே அவங்க ஒரு நிமிஷத்துக்கு பி அப்படின்னா தைரிய நகி கோத்தே ஒரு நிமிஷம் கூட அவங்க தைரியத்தை விட்டு கொடுத்ததே இல்லை வீரர்கள் வே விபத்திக்க சாமனா கர்த்தேக அவங்க தைரியமாக ப்ராப்ளஸ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க வீர் காட்டோ மேபி ராகு பனாத்தேக வீரர்கள் முள்ளுக்குள்ள கூட நடைபாதையை உருவாக்கிக்கிறாங்க விசேஷ்தா ஏ பத்தியான் சரல் ஆறு சுபோதுக இந்த வரிகள் எளிமையா இருக்கு இனிமையா இருக்கு ஹமே முசிபத்தும் கா சாம்னா கர்ணிக்கு ப்ர பிரேரணா தேத்தேக முசிபத்துனா ட்ரபிள்ஸ் பிரச்சனையை வந்து சாம்னானா ஃபேஸ் டு ஃபேஸ் பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு உண்டான பிரேரணா பிரேரணானா நமக்கு ஒரு ஊன்றுகோல் நமக்கு ஊக்குவிக்கிறாரு தைரியத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இதை பார்க்கலாம் குன்னு படே ஏக் ஏக் பிரகார் ஹே சிபே மானுவோ கே பீத்தர் மெஹந்தி மே ஜெய்சே லாலி ஹூ வர்த்திகா பீச் உஜி ஹோ இதோட அர்த்தம் என்னான்னு பார்க்கலாம் சந்தர்பு ஏ பத்யான்ஸ் காட்டோமே ராகு பனாத்தேஹே நாம கவிதா சே தியாகயாகே முள்ளுக்குள்ள நடைபாதையை உருவாக்குதல் அப்படிங்கிற கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த வரிகள் ஏ கவிதா ராஷ்டிர கவி ஸ்ரீ கவிதா கவிதாகே இந்த கவிதை வந்து நேஷ்னல் கவிஞர் தின்கர்ஜியோட கவிதை கவி மான்டே ஹாக்கி கவிஞர் என்ன நினைச்சார்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மனுஷிய சஹாஸ் கரேகே தோ மனிதன் தைரியமாக இருந்தாங்கன்னா சஹாஸ்னா பிரே தைரியமாக இருந்தா விபத்தியா சூர் சூர் ஹோ விபத்தி விபத்தியான்னா இந்த இடத்துல ஆக்சிடெண்ட்டுகள் பிரச்சனை எல்லாம் சூர் சூர்னா பொடி பொடியாக நொறுங்கி போயிடும் எஹி பாத்து பத்தாத்தே சமயம் இந்த விஷயத்த சொல்லும்போது கவி ஏ பத்யான்ஸ் கார்த்திகை இந்த வரிகளை பாடியிருக்காரு அப்படின்னு சொல்கிறோம் வியாக்கியான்ஸ்தோட அர்த்தத்தை பார்க்கலாம் மனுஷனுக்கு அந்தர் கஹி குன்னு சிப்பே சிப்பேகே மனிதனுக்குள்ளே நிறைய குணங்கள் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது சிப்பேனா ஹைடு வே குன்னு ஏக்கு தூசரேசே படைக அந்த குணங்கள் அந்த மறைந்திருக்கும் குணங்கள் ஒன்று ரொம்ப பெரிய பெரிய குணங்கள் மெகந்தையுமே லாலி சிப்பிகை எப்படின்னா மருதாணிக்குள்ள சிகப்பு கலர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி பத் பத்தியுமே உஜாலி சிப்பிகை எப்படி விளக்குக்குள்ள பிரைட்னஸ் ஒழிஞ்சிருக்குமோ அது மாதிரி உசித்தர மனுஷமே தாக்கத்து சிப்பிகை அது மாதிரி தான் மனிதனுக்குள்ள தாக்கத்தை ரொம்ப ஸ்ட்ராங்னஸ் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு பத்திக்கோ ஜலா ஜலானேசே ரோஷினி மில் திகை விளக்கை எரிய வைக்கிறது மூலம் நமக்கு ரோஷினா லைட்டு அது கிடைக்கிது மில் கிடைக்கிது ஜோ மனுஷ அப்படி தாக்கத்துக்கோ ஜகாத்தாக எந்த ஒரு மனிதன் அவன் ஸ்ட்ரென்த்தை வந்து வெளிக்கொண்டு வரானோ இப்போ சஃபல் ஹோத்தாக அப்ப அவன் அச்சீவ் அடையிறான் ஜோ ஐசா நகிக்கர்த்தா யார் ஒருவர் அப்படி பண்ணலையோ அவன் பவரை வெளிக்கொண்டவர்லையோ வ ஆசல் ஹோஜாத்தா அவன் அச்சீவ்மெண்ட் அவன் அச்சீவ்மெண்ட் இல்லாமல் அடைய கோலையாக மாறிடுறான் பயந்தெரியா ஆயிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க விசேஷத்தா ஏ பத்தியான் சரளார் சுபோதுக ரொம்ப எளிமையாக இருக்கு இனிமையா இருக்கு ஹமி முசிபத்தோங்கா சாமனா கர்ணிக்கு பிரேரணா தேத்தாக முசிபத்தோன்னா பிரச்சனை துன்பத்தை சாமனானா ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்கொள்ள எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை இந்த போயம் நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுதுங்க